திருப்பாவை பாசுரம் 11. கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றா சிறவழைய சென்று சேர்ச்சியும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினே எற்று குறங்கும் பொருளேலோரம்பாவாய். இன்னைக்கு அவ்வளோ அழகா அந்த பெண்ணோட உடல் எதோட அவ வந்து ஒப்பிட்டு சொன்னாலோ அந்த நாகப்படத்தை இந்த விளக்குல காமிச்சிருக்கிறோம். அது மாதிரி மயில் ரெண்டு மயில் நிக்கிற மாதிரி தொகை விரிச்சு ஆடிட்டு இருக்க மாதிரி கண்ணன் அவன் மாடு மேய்க்கக்கூடியவன், மாடு கன்றோட வாழக்கூடியவன் அப்படின்றதுனால பசுவோடையும் கன்றோடையும் இருக்கக்கூடிய கண்ணனையும் காமிச்சிருக்கிறோம். பின்னாடி ரெண்டு அலங்கார மயில், அந்த மயில் வந்து தொகை விரிச்சு நிக்கிற மாதிரி ரொம்ப அழகா அலங்கார விளக்கு ஒன்னையும் காமிச்சிருக்கிறோம். நடுவுல ஆண்டாள் அவ்வளோ அழகா அலங்காரமா ரெண்டு பக்கமும் ரெண்டு அண்ணம் நிக்கிற மாதிரி ஒரு பெரிய விளக்கு எரியும். 10வது பாசுரத்துல ஆண்டாள் வந்து அவங்களுடைய தோழியை பார்த்து கேட்டிருப்பாங்க, ராமனால வதைக்கப்பட்டு இறந்த கும்பகர்ணன் இறக்கிறதுக்கு முன்னாடி அவனோட தூக்கத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போனாங்களா, இப்படி தூங்குறியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த தோழி இந்த 11வது பாசுரத்துல கூட எழுந்ததா தெரியல. இந்த பாசுரத்துல ஆண்டாள் எப்படி ஆரம்பிக்கிறா அப்படின்னா, தோழிய பார்த்து நீ எவ்வளவு அழகு தெரியுமா, அதாவது குழந்தை என்ன சொல்லுவோம், முதல்ல மிரட்டி பாக்குறத அந்த மிரட்டலுக்கு எந்திரிக்கல கேட்கல அப்படின்னா, அடுத்து என் செல்லொல்ல என் தங்கொல்லன்னு கொஞ்சம் இல்லையா, அதே மாதிரி ஆண்டால் அவ்வளவு அழகா கொஞ்சிரா, நீ எவ்வளவு அழகு தெரியுமா, பாம்பு புத்துல இருந்து வரக்கூடிய அந்த படம் எடுத்து நிக்கக்கூடிய பாம்பு மாதிரி உடம்புன்றா, அதாவது அழ்குள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பெண்ணோட உடம்பு வந்து இடை சிறுத்து தோல் பெருத்து இப்படி இருக்கணுமா, அததான் வந்து ஆண்டால் அவ்வளோ அழகா சொல்றாங்க. அப்படி அழகான பாம்போட படம் மாதிரி உன்னுடைய உடல், நீ மயில் மாதிரி உற்சாகமா ஆடிக்கிட்டு இருப்பியே, இன்னும் ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிற. இந்த கண்ணன் மாடுகளோடையும் கன்றுகளோடையும் வாழ்ந்து பால் கறக்கக்கூடியவன், பால் கறந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவன், அந்த குலத்துல பிறந்தவன், தன்னை எதிர்த்து நிக்கக்கூடிய எதிரிகளை நடுங்க வச்சிருவாராம், அவங்கள அழிக்கக்கூடியவன், எந்த குற்றமும் செய்யாத கோபாலன் அப்படிங்கிறார் ஆண்டார். இந்த கோபாலனா நீ பாடாம இப்படி தூங்குறியே, நாம கண்ணனோட புகழை பாடல அப்படின்னா நமக்கு எப்படி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு வருத்தமா இடறா கடைசியில. இதெல்லாம் தோழிகளை பார்த்து கேட்கப்பட்ட கேள்வி அல்ல. இவ்வளவு சொல்லியும் உண்மையிலேயே அந்த 9வது பாசுரத்துல வரும்போது அந்த படுக்கை இதெல்லாம் நம்ம கற்பனையில யோசிச்சு பார்க்கும் போது எனக்கெல்லாம் உண்மையிலேயே அதை நம்ம எப்படி எந்திரிச்சு வந்துட முடியும், அவ்வளவு சுகமான கற்கக்கூடிய இடத்தை விட்டு எப்படி அந்த தூக்கத்தை விட முடியும்ன்ற ஒரு எண்ணம் வந்தது. அதே மாதிரிதான் வந்து இன்னுமே எந்திரிக்காத அந்த தோழியை பார்த்து வருத்தமா கேக்குற எல்லாருமே அப்படித்தான் ஒரு ஒரு மயக்கத்துல இருக்கிற இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அடுத்த போகக்கூடிய காலத்துக்கு, அதாவது அடுத்த பிறவிக்கும் நாம புண்ணியம் சேர்க்கணும் அப்படின்னா பெருமாளுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லணும், தொடர்ந்து கேட்கணும். எல்லா பெண்களும் வந்து இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க, இப்ப இதே இது நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், நீ பண்ணதெல்லாம் போதும், உன் கூட இவ்வளவோ நேரம் நான் போராடிட்டேன், என்னால நீ எந்திரிச்சே வரலன்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுவான். அவள் எல்லா விதத்திலையும் ஆண்டால் அவளுடைய தோழியை எழுப்புறதுக்கு முயற்சிக்கிறாள். அப்படிதான் நம்மளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சோம்பல் எல்லாத்தையும் விட்டுட்டு நாமளும் பெருமாளுடைய புகழை பாடுவோம், அவனுடைய கோவிலுக்கு சென்று அவளை தரிசிப்போம். நமக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய வழி வழியா வரக்கூடிய பரம்பரைக்கும் நாம புண்ணியம் சேர்த்து வைப்போம். மீண்டும் பாசுரம் 12 நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.